எஸ் வங்கி முறைகேடு தொடர்பாக விசாரணையை தொடங்கியுள்ள சிபிஐ இன்று ஏழு முக்கிய இடங்களில் அதிரடி சோதனை நடத்தியது கடனில் தத்தளித்து வரும் எஸ் வங்கியின் நிர்வாக பொறுப்பை ரிசர்வ் வங்கி ஏற்றுள்ளது நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாக எஸ் வங்கியின் நிறுவனர் ராணா கபூர் கைது செய்யப்பட்டு அமலாக்கத்துறையின் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் அவர் மீது டிஎச் எஃப் எல் நிறுவனத்துடன் அறுநூறு கோடி ரூபாய் நிதிமுறைகேட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த முறைகேட்டில் எஸ் வங்கியின் நிறுவனர் ராணா கபூரின் குடும்பத்தாருக்கும் தொடர்பு உள்ளதாக கருதப்படுவதால் மும்பையிலிருந்து நேற்று லண்டன் தப்ப முயன்ற ராணா கபூரின் மகள் ரோஷினி விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டார் இந்நிலையில் இந்த முறைகேடு குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ இன்று ஏழு முக்கிய இடங்களில் அதிரடி சோதனை நடத்தியது இந்த சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிகிறது